ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிங்க பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக மிதனராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக தாங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மிதன ராசி கோணராசி கன்னி கோணம் தனுஷு கோணம் மீனம் கோணம்னு சொல்லுவோம் நாம ராசி தாங்களுக்கு எப்படி அமைய போகிறது பகவான் அள்ளித்தர போகிறாரா அளந்து தரப்போகிறாரா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆரம்ப நாள் ஞாயிற்றுக்கிழமை அருமையான நாள் அணலி நாள்னு பேர் வருஷம் பிறக்கிறது மார்கழி மாதம் பதினேழாம் நாள் பதினேழாம் தேதி அஸ்வதி நட்சத்திரத்தில் கேது அம்சத்தில் பகவான் ஆங்கில புத்தாண்டு பிறப்பு பகவான் நமக்கு அற்புதமான நிகழ்வை அளிக்கப் போகிறாரா அல்லது அளந்து தர போகிறாரா இப்போ நாம் பார்க்க போகிறோம் காலபுருஷ விதி தத்துவப்படி மிதன ராசி மூணாவது ராசி இதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கணக்கிட்டு தான் நாம் பலாபலன்களை சாதிக்க போகிறோம் அது மட்டுமல்ல சனிப்பயிற்சியையும் நம்ம கணக்கில் எடுத்துன்னுட்டோம் சனிப்பயிற்சி பலாபலன்களை நாம் தனியாக சாதிச்சிருக்கோம் அது அடுத்தது இப்போ நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டுருக்கோம் இதில் நம்ம கணக்கில் எடுத்துட்டது சனிப்பயிற்சியின் பலாபலன்களை பாக்கிய பஞ்சாங்கப்படி ஆங்கில மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் ஒரு வீட்டில் இருக்கார் பகவான் ரெண்டரை வருஷம் சனீஸ்வர பகவான் ஒரு ஆற்றுல இருக்கார் பனிரெண்டு ராசியும் சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆறுது இதை நம்ம எல்லாம் கணக்கிட்டு பார்க்கணும் தாங்களும் நல்லா தெரிஞ்சுன்றது நல்லது தெரிஞ்சு வச்சுக்கிறது குரு பயிற்சியின் பலனையும் பார்த்தோம் ராகு கேது பயிற்சியும் பலாபலன்களை பார்த்தோம் சரி மிதுன ராசிக்காரளுக்கு மிதுன ராசிக்காரளுக்கு இந்த சனீஸ்வர பகவான் எங்கே வரப்போகிறார் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பகவான் வரப்போகிறார் எப்போவுமே இந்த பாப கிரகங்கள் ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்ப்போம் இப்படியாக நம்ம பார்க்கறதுல மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஸ்தானங்களுக்கு ஸ்தான பலம் உண்டு சனீஸ்வர பகவானுக்கு அப்போ மிதன ராசிக்காராளுக்கு கும்பத்துக்கு பகவான் மகர ராசியிலேருந்து ஆகி கும்பத்துக்கு வரப்போகிறார எங்கே வர்றார் அப்படின்னு நாம் பார்க்குறச்ச பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வந்து பகவான் உட்கார போகிறார் அதனால் நமக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய பனிரெண்டு மாதமும் என்ன செய்யும் இப்போ தான் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் பனிரெண்டு மாதமும் எப்படி இந்த வருஷ பலன்களை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் காம் வாயிலாக மிதுன ராசி அன்பர்கள் லோகத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயணாய மிதுன ராசிக்காராளுக்கு எப்படி இருக்க போறது இந்த வருடம் இதை நாம பார்ப்பதற்கு முன்னாடி மிதுன ராசியில் பிறந்த ஒரு சிலர் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கணக்கு ஒருவருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் மற்றவா செல்வத்திலேயே காலத்தை ஓட்டுவா நிறைய கோடிக்கணக்கான சொத்து இவ கைக்கு வந்து சேரும் இருந்தாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னு ஆளா பரப்பா காரணம் மாயை சரி தானும் செலவழிச்சுண்டு மற்றவாளையும் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக தன்னை புகழ்ந்து பாடுறதுக்காக நிறைய செலவழிப்பா இது விரைய செலவு ஜம்பமாக இருக்கிறது மற்றவா தன்னை மெச்சணும் புகழ்ந்து பேசணும் வஞ்ச புகழ்ச்சியில் நினைக்கணும்னு நிறைய செலவழிப்பாள் யார் வந்தாலும் வாங்கோ வாங்கன்னு உபசரித்து அவளுக்கு அன்னமிடுறது ஒரு ஒசந்த நிலை இவ அப்படி இல்லை ஒரு சிலர் ஏன்னா தான் உழைச்சி வந்ததில்லை எதோ உறவுக்காரா ஒரு சொத்துன்னு வச்சுங்கோ எல்லாரும் இந்த தவற பண்ணுறதுல ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் ஆடம்பர செலவு வீண் அலைச்சல் உறங்க நேரம் இல்லை நேரமில்லை நேரம் இல்லை ஓடிண்டே இருப்பான் ஆனால் நிறைய விரைய செலவு பண்ணுவா தேவையில்லா குழப்பத்துக்கு உள்ளாகுவா தேவையில்லாத சட்டச்சிக்கல் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் தேவையில்லாம மற்றவா இவளா ஏமாற்றிட்டு போயிடுவா ஏன்னா இவாளும் மற்றவாளை ஏமாத்தின்னு இருக்காளே இது ஒரு பெரிய கணக்கு தானே இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாள் சொந்தக்காரா சொத்தை அபகரித்து வாழ்றதுன்னு வெறும் வேற வழி இல்லை அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் திருந்தி உடமைப்பட்டவாளுக்கு உடையவாளுக்கு நாம் நன்மை செய்யணும் இவாளெல்லாம் கொஞ்சம் மனசளவில் திருந்தணும் அடியேன் பிரார்த்தனை இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் கோண கோணராசின்னு அடியேன் சொல்லியிருக்கேன் புதன் பகவான் தான் சுவாமி புதன் தசம கேந்திரமான இடத்துல போய் மீனத்தில் நிற்க அங்கதான் நீச்சகதியில் ஆகிறார் அந்த கோணர்ல செவ்வாய் போய் புதனோட சம்பந்தப்படுறான் அப்படியே நாம பார்க்குறச்ச ஐந்தாம் இடமான பூர்வ பண்ணி ஸ்தானத்தில் சனி பகவான் மட்டும் தனிச்சு நிற்பா அப்படியே நாம் சுற்றி வந்து இந்த கானரில் பார்க்குறச்ச அந்த செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய தனாதிபதி நீச்சமடையக்கூடிய ஆற்றுல குரு பகவான் நிற்க இப்படிலாம் கிரகத்துடைய சுழற்சி விரய நிலையில் நிற்க இவாளுக்கு நட்சத்திரத்துக்கு சுவாமி ஒரு சிலருக்கு ராகு பகவானாகவும் இருக்கலாம் குரு பகவானாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஜாதகம் இப்படி தான் அமையும் இவாளாம் கொஞ்சம் திருந்தி கொஞ்சம் மனசளவில் திருந்தினா போதும் மற்றதை பகவான் பார்த்து நவாம்சத்தில் ஒன்பது கிரகத்தில் மூன்று கிரகத்தின் சுழற்சி மட்டும்தான் இவளுக்கு சாதகமாக இருக்கும் மற்ற கிரகத்தின் சுழற்சி பாதகமாக இருக்கும் தேவையில்லாமல் வெளியில் போகிறேன் வெளியில் போகிறேன்னு அப்படியே சுற்றின்ண்டே இருப்பார் சில பேரை நம்ம பார்த்துருப்போம் ஐயா எங்கே போயிருக்கார் அமெரிக்கா போயிருக்கார் எப்போ திரும்பி வருவார் அப்படி லண்டன் வழியாக வந்துன்னு இருக்கார் எப்போ வருவார் இன்றைக்கி சாயங்காலம் வந்துடுவார் அப்புறம் நாளைக்கு விடிய காத்தால் இட்டாலி போகிறார் இட்டாலியில் போய் தான் இட்லி சாப்பிடுவார் இப்படி விரே செலவு ஆடம்பர செலவு இப்படிலாம் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாள் இறைவன் கொடுத்தா செல்வத்தை நாலு பேருக்கு உபயோகமாக செய்யணும் இவா அப்படி செய்யறதில்ல நிறைய விரை செலவு பண்ணுவாள் உறவுக்காரா இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் வரக்கூடிய செல்வத்தை ஏதோ எப்படியோ வந்து அப்படி நினைக்கிறதில்ல அதை வீணான ஒரு சிக்கலில் போய் எல்லோரையும் மாட்டி விட்டுறது கடன் உபாதைகள் கடன் கொடுத்தா விடுவாளா விட சரி இவா ஒரு நாள் நன்னாக இருக்கணும் இவா ஒரு நாள் மனசளவில் திறந்தணும் அடியேன் பிரார்த்தனை இப்படிப்பட்டவா ஜாதகம் இப்படி தான் இருக்கும் மிதுன ராசியில் பிறந்த ஒரு சிலர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு சிலர் இப்படி தான் ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலையை மறந்து ஆடம்பரமான ஒரு நிலையை நோக்கி போகிறது மனசு இதெல்லாம் ஒரு ஆபத்தான நிலையில் கொண்டு போய் விட்டும் நாம் எப்போவுமே அந்த அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அடியேன் பிரார்த்தனை இப்போ நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி ஜனவரி ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடியவுள்ள வருஷ பலன் பனிரெண்டு மாதமும் என்ன செய்யும் இப்போ பார்க்க போகிறோம் காலபுருஷ விதி தத்துவப்படி மூன்றாவது ராசி மிதனராசி எப்போவுமே அடியன் அடிக்கடி சொல்கிறது உண்டு மிதன மிதனராசிக்காரளுக்கு சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து பயிற்சி ஆகி கும்பத்துக்கு போறா அது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம் சனீஸ்வர பகவானுக்கு ஸ்தான பலம் உண்டு மூணாம் இடம் ஸ்தான பலம் உண்டு ஐந்தாம் இடத்துக்கு ஸ்தான பலம் உண்டு ஆறாம் இடத்துக்கு ஸ்தான பலம் உண்டு ஒன்பதாம் இடத்துக்கு ஸ்தான பலம் உண்டு பத்தாம் இடத்துக்கு ஸ்தான பலம் உண்டு அடுத்து லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானம் இதெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் நம்ம வீட்டில் யாராவது மேசராசிக்காராக இருக்கலாம் மேசராசிக்காரளுக்கு பகவான் சனீஸ்வர பகவான் லாபத்துக்கு வரப்போகிறார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க அடுத்து மிதுன ராசிக்காரளுக்கு பாக்கியமான ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதாவது சிம்ம ராசிக்காரளுக்கு பார்க்கணும் கன்னியாராசிக்காரளுக்கு ஆறாம் இடத்துக்கு வரார் நம்ம வீட்டில் யாராவது கன்னியா ராசிக்காராக இருக்கலாம் அடுத்து பஞ்சம பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் தனுசு ராசிக்காரளுக்கு ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு வரப்போறார் ஜீவன ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் இவெல்லாம் ரொம்ப நன்னாக இருப்பார் பகவான் பார்த்துப்பார் சரி இப்போ நாம மிதுன ராசிக்காராளுக்கு இந்த வருடம் எப்படி பல பல துன்பங்கள் பல நாட்களாக கடன் உபாதைகள் ஒரு சிலரை விரட்டி முடிச்சு கொடுத்து கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞர் இலங்கை வேந்தார் எவ்வளோ தான் பொறுக்கிறது எவ்வளோ தான் போராடுறது பொறுமையே இல்லாத அளவுக்கு போச்சு ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் ஒரு சில குடும்பங்களுக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்சமே இப்போ பாலா போய் நிற்கிறோமே ஒரு வழியும் தெரியலையே கண்ணிருந்தும் குரடாலா நிற்கிறோமே என்ன செய்கிறது கண்ணிருந்தும் கண்ணு தெரியலையே எங்கே திரும்புறதுன்னு புரியலையே இப்படி ஒரு சிலர் அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இறைவன் ஒன்றாம் தேதியிலேருந்து அதை சரி பண்ணுறார் மகர சங்கராந்தின்னு சொல்லுவா தை பிறந்தால் வழிபிறக்கும் ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத அரிய நிகழ்வை பகவான் உண்டு பண்ணுறார் தேவை லோத சிக்கலாம் தீரும் ஒரு சிலருக்கு பார்த்தா மன உளைச்சல் என்ன பண்ணுறதுன்னே புரியல வீண் குழப்பம் உடல் உபாதைகள் எங்கேன்னு வந்து சேருது படுத்தா தூக்கம் இல்லை உடம்பெல்லாம் வலிக்கிறதே என்ன செய்கிறது அடிக்கடி உடம்பெல்லாம் சூடாகிடுறது ஜுரம் வர்றது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை பகவான் நிவாரணம் பண்ணுவார் தன்வந்திரி பகவானாக வந்து இறைவன் உங்களுக்கு அருளிப்பார் அருள் பாலிப்பார் கவலைப்பட வேண்டாம் உடல் உடல் உபாதைகள் நீங்கும் மருத்துவ செலவு குறையும் இந்த வருஷம் ஒரு சிலர் கல்வி தடைப்பட்டுதான் மேற்கொண்டு தொடர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அதை பத்தி பயப்படாதீங்க பதினஞ்சாம் தேதி ஜனவரி பதினஞ்சுக்கு மேல அப்படி மெல்ல 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 பகவான் இழுத்து கொண்டு போயிடுவார் எல்லாம் சரியா நடக்கும் ஒரு சிலருக்கு வீணான சிக்கல் தர்க்கம் வழக்கு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையே ஆச்சு மனைவி வந்தாச்சு ஆனால் மகிழ்ச்சி இல்லையே ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்கிறது இல்லை சண்டை குழந்தைங்க அப்படி பேன்னு பார்த்துட்டு இருக்கோம் அம்மா அப்பாவை ஒரு சிலர் குழந்த பாக்கியம் இருக்காது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ சந்தோஷமாகவே இல்லை அந்யோனியமாக இல்லை ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் சண்டை வாயத்திறந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் அந்த வாக்குவாதம் வார்த்தையை தடிச்சு போய் மூணாக பேசிக்கிறது இல்லை இப்படி ஒரு சில குடும்பங்களில் இவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவு இந்த வருஷம் அந்யோனியமாக இருப்போம் பகவான் பார்த்துப்பார் ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்தா ஒரு குழந்த வேணுமே பகவான் இரண்டு குழந்தையை தருவார் கவலைப்படாதீங்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆண் குழந்தையாக வருவார் பத்மாதி தாயார் பெண் குழந்தையாக வருவோம் இறைவன் தானே அத்தனையும் தருவார் எதை வேணால் நம்ம வா வாங்கி கொண்டுள்ளோம் ஆனால் குழந்தை செல்வத்தை இறைவன் தான் அருள முடியும் இறைவிதான் தர முடியும் அந்த பூர்வ புண்ணியஸ்தான வலிமை இல்லைன்னா ஜாதகத்தில் வலிமை இல்லைன்னா குழந்த பாக்கியம் வராது அதுக்கெல்லாம் நாம் தவம் இருக்கணும்னு சொல்லுவாள் பிரார்த்தனைக்கு பலன் வேறு தவத்திற்கு பலன் வேறு இதற்கு தவம் இருக்க வேண்டும் இதெல்லாம் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் தவம் இருந்து பெத்த குழந்தைன்னு சொல்லுவாள் ஒரு சிலர் இதெல்லாம் அவள் தான் சொல்கிறாள் தவம் இருந்து பெத்தம்ப்பா காரணம் அவருடைய மனமுருகி இறைவனிடத்தில் கண்ணீர் விட்டு நாம் அழுது புலம்பி இறைவனுடைய பாதம் பணிகிறதுக்கு பேர் தான் தவம்னு பேர் நல்லா தெரிஞ்சுங்க பக்திக்கு பொருள் வேறு பக்தி நேரமும் இறைவனுடைய சிந்தனை இது பக்தி அப்படியே பகவானை நினைக்கிறச்ச இரண்டு கண்கள்லையும் ஜலம் வருது பார்த்தேலா அதற்கு பேர் தவம்னு பேர் அந்த தவம் அப்படியே பகவானை நினைச்சி மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறச்ச ரெண்டு கண்லேருந்து அப்படியே ஜலம் கொட்டும் பார்த்தேலா இதற்கு பெயர் தவம்னு பேர் அப்படியே இறைவனே கதின்னு உட்கார்ந்துருப்பா சில பேர் அப்படியே கண்ணிலேருந்து தார தாரையாக தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் பானை நினச்சி அப்படியே மனமுருகி அப்படியே இரண்டராக கலந்துருவா இதற்கு தவம்னு பேர் இந்த தவத்திற்கு பலன் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் அற்புதமாக இருக்கும் கவலையப்பட வேண்டாம் பத்து வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கலாம் பயப்படாதீங்க ஆச்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு என்ன செய்கிறது அறுபது வயசுல கூட குழந்த பிறக்கிறது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் எதுவும் நடக்கலாம் மிராக்கள் போல ஆத்துக்காரருக்கு அறுபது வயசாச்சு நேக்கு ஐம்பது வயசாச்சு என்ன செய்கிறது பகவான் தருவார் குழந்தை பாக்கியத்தை கவனமாக இருக்கும் இறைவன் தெளிவாக செய்வார் காரணம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சுழற்சியும் ராகுபாவானின் சுழற்சியும் கேதுவின் சுழற்சியும் குரு பகவானின் சுழற்சியும் நம்ம கணக்கிட்டு பார்த்ததுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் பல பல நன்மைகளை செய்யும் முதல்ல கடன் உபாதைகள் தீரும் கடன் உபாதைகள் தீரும் வியாபாரங்கள் பெருகும் சிறிய தொழில் பெருசா போகும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலைகள் அத்தனையும் மாறி போகும் வீணான அலைச்சல் திருச்சல் அத்தனையும் குறையும் தடுமாற்றமான மனநிலை ஒரு சிலருக்கு இருந்தது இரவில் தூங்க முடியலையுன்னு தவிச்சுட்டுருண்டா அவளுக்குலாம் நல்லா உறக்கம் வரும் என்ஜான் உடம்புக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் மிக அற்புதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு சில பேர் பார்த்தோம்னா இந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் அது பேர் கொஞ்சம் மன உளைச்சல்னால ஏற்படுறது அப்படியே எழுந்துருவா வெளியில் வருவாள் எங்கே போகிறான்னு தெரியாது திரும்பி வந்து தூங்குவாள் இப்படி ஒரு சிலர் தன்னை மறந்து போயிடுவாள் அவளுக்கெல்லாம் இந்த பிரமகத்தி நீங்கும் இதுக்கு பேர் பிரமகத்தி தோஷம்னு வேறு இந்த பிரமகத்தி நீங்கும் ஒரு சிலருக்கு பார்த்தா ஆற்றுல அம்மா அப்பாவுக்கு உடல் உபாதைகள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையேன்னு மனசு வேதனைப்படுவா கவலைப்பட வேண்டாம் சரியாகிட்டோம் ஒரு சிலர் பார்த்தா குடும்பங்களில் ஒன்றுமே இல்லையே மகிழ்ச்சி இல்லையே என்ன செய்கிறது இந்த பதட்டமான நிலை அதுவும் சரியாக போயிடும் ஒரு சிலர் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்க குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்குத காத்தால பிரம்ம முர்த்தத்துக்கு இல்லை எழுந்துச்சு படிப்பான்னு சொன்னால் குழந்தை ஸ்கூலுக்கு பத்து நிமிஷம் இருக்கிறச்சே எழுந்து வேகமாக ஓடுத ஒரு ஷூவை கையில் எடுத்துகிட்டு ஒரு ஷூவை காலில் மாட்டின்ட்டு ஓடுத என்ன செய்கிறது இப்படி ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால ஒரு பயம் நம்ம குழந்த படிக்குமா அப்படி கல்வியில் உயர்நிலை அடையுமா வேலைக்கு போகுமா நாளைக்கு நம்ம வயோதிக காலத்தில் வயோதிக காலத்தில் நம்மளை வச்சு காப்பாற்றுமா இப்படி ஒரு சிலருக்கு மன பயம் பயப்பட வேண்டாம் குழந்தைங்க நன்னா படிக்கும் பகவான் பார்த்துப்பார் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி முற்றிலும் ரொம்ப நன்னாக இருக்கிறதுனால நாமும் கணக்கிட்டு பார்த்ததில் ராகுகேதுவின் சுழற்சியையும் குரு பகவானின் சுழற்சியையும் சனீஸ்வர பகவானின் பயிற்சியையும் பார்த்ததில் நூறு சதவீதத்துக்கு மிதனராசிக்காரளுக்கு தொண்ணூற்றி ஒரு சதவீதம் நட்பலன்களையே பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஒரு சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் தாங்களுக்கு பகவான் தரப்போறார் தங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை இறைவன் உண்டு பண்ணியிருக்கார் கவலையே பட வேண்டாம் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதியாக இருக்க வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் நாம் சனிப்பயிற்சியின் பலாபலன்களில் தாங்களை சந்திப்போம் அத்தனை பேருக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் சிறப்பாக அமைய வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருட பாக்கிய பலாபலன்களை தந்ததில் மகிழ்ச்சி அடைந்து தாங்கள் அத்தனை பேரும் இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டாமருகிறேன் ஓம் நமோ நாராயணாய